மாநகரத்தில் பஸ் ஸ்டாண்ட் ஏற்கனவே பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது பற்றாக்குறையாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பத்தலைங்கிறத விட டிராஃபிக் வந்து இங்கிருந்து போக வர்றது டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ சோலாரில் இருக்கிற ஏறத்தால் 54 ஏக்கர் இது கார்பரேஷனுடைய சொந்த நிலம். இதில் ஒரு 15-20 ஏக்கருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு அமைக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. அது வந்து இப்போ அதிகாரிகள் அதை ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு நான் அது நகர பேருந்து பஸ் ஸ்டாண்டாக அது இருக்கும். அது அல்லாமல் மார்க்கெட்டு நமக்கு அதில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டு அது மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. அதனால் ஹோல்சேல் மார்க்கெட்டும் இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. அதற்கு அடுத்தது வெளியிலிருந்து வர சரக்கு வாகனங்கள், அது வண்டி உள்ளே போயிட்டு அவங்க இறக்கிறது பண்ணுறது அது பூராவுமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் அந்த சரக்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கும் இங்கேருந்து